பிளஸ் டூ படித்த பிறகு மேற்படிப்புக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெளிவில்லாமல் இருந்தது. நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு தெளிவும் விழிப்புணர்வும் எனக்கு கிடைச்சது. அடுத்தது என்ன ஆகலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலான்னு நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒரு சுய முடிவு எடுக்கிற தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க கூட ரசி எப்பருமே என்கிட்ட கேப்பீங்க, ராஜேந்திரா ஒரு பாட்டு பாடுன்னு. மைக்க தூரமா வச்சுட்டீங்களா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை செய்து கொண்டிருப்பதுதான் அது. அது உங்கால் பாடினதுதான், ஆனா எங்கால் நடத்திக்கிட்டு இருக்கார். ஏன்னா உங்க ஆட்சியை பத்தி நீங்க எங்க நான் கடந்த 4 வருஷத்துல சொன்னீங்க, அம்மா ஆட்சி, எங்க அம்மா ஆட்சி எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா ஆட்சின்னு சொல்லுவாங்க. நல்லதுதான், உங்க அம்மா ஆட்சி தான், நாங்க ஒத்துக்கணும். நாங்களும் 4 வருஷம் அங்கதான் இருந்தோம், 5 வருஷம் கடந்த 5 வருஷத்துல நான் அங்க இருந்தேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் தேவன் என்றாலும் விட மாட்டார். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்க தவறு நடந்தோ நிச்சயமாக நடவடிக்கை உண்டு உண்டு என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்புக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாய்ப்பை அளித்த தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.